இன்றைய இயற்கை விசை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோ புதிவில்லை நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்பெரி விளை வந்து எப்படி இருக்குது இப்போ வந்து என்ன கண்டிஷன் இருக்குது அந்த மாதிரி அப்டேட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா வயலில் அந்த தண்ணியெல்லாம் வந்து சுத்தமாகவே வடிஞ்சிடுச்சு நல்லாவே வந்து மண்ணெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு நாங்கள் வந்து பவர் வீடர் வச்சு ஒரு ரெண்டு உழவு ஓட்டிட்டோம் ஓட்டிட்டு சைடில் இருக்கிற அந்த மல்வரியில் வந்து சைடில் பக்கக்களை யாரும் தொங்கும் இல்லைங்களா மண்ணோட ஒட்டின மாதிரி அதெல்லாம் வந்து இனிங்கி விட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது டல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக செரி பூஸ்ட் வந்து இது இலைக்கெல்லாம் அடிச்சிட்ருக்கோம் அண்ட் தென் உலை ஓட்டி எல்லாம் ஓரளவுக்கு வந்து பக்காவாக ரெடி ஆனதுக்கப்புறம் வயல் பார்த்திங்கன்னா அப்படி சுத்தமாக நீட்டாக இருக்குது கீழே தொங்குற கிளையெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இனிங்கி விட்டுருங்க எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு இது தலையும் ரொம்ப அதிக தலையாக ஒரு இருபது இருபத்தஞ்சி தலை ஒரு செடியில் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து நல்லா அந்த குவாலிட்டியோட தலையோட குவாலிட்டி நல்லாவே இருக்காது அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழு வந்து நல்லா பெருசாகாது அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு பத்து பாஞ்சு கிளை மேக்ஸிமம் அந்த மாதிரி விட்டுட்டு இது பண்ணுங்கள் அண்ட் தென் கிளை இனங்கி ஓர அந்த செடி சுற்றி இருக்கிற மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு தான் நாங்கள் பவர் வீட்டில் ஒழ ஓட்ணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஏதாச்சும் வந்து செடிக்கிட்ட இருக்கிறது புல்லு ஏதாச்சும் நம்ம எடுக்கல அப்படின்னா அது வந்து இந்த பவர் வீடரை வச்சு ஓட்டும் போது சரியாக போயிடும் இல்லைங்களா அதுக்காக தான் வந்து சுற்றி வந்து நல்லா பறித்து விட்டு அதுக்கப்புறம் எட்டு பவர் வீடரை வச்சு ஓட்டும் போது நல்லாவே செட் ஆயிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா காடு வந்து சுத்தமாக எந்த ஓரம் மாதம் எங்கேயுமே பிள்ளைலாமல் நீட்டாக வந்து உழ ஓட்டிட்டோம் இந்த பவர் வீட்டில் உழவு ஓட்டுறதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பவர் வீட்ரை வந்து நீங்கள் வயலில் உல ஓட்டும்போது அந்த மண்ணோட தரம் அந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வந்து கொத்து எடுத்து வெட்டும் இல்லைங்களா அந்த வெட்டுற பதத்தில் இருக்கணும் ரொம்ப இறுதி போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் வீடில் வந்து கை பிடிக்க முடியாது ரொம்ப வந்து ஷேக் ஆகும் கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லாம் ரொம்ப பெயின் ஆகிரும் ஓரளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் உழவு ஓட்டுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பதம் அதாவது பார்த்தீங்கன்னா மண்ணும் பிறண்டு வர அளவுக்கு பதமாக இருக்கணும் அந்த மாதிரி பதத்தில்தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து பவர் வீடு ஓட்டணும் ரொம்பவே ஹார்டாக இருக்க டைம் வந்து நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து ஒரு பெயின் ஆயிரும் அப்புறமேட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கையை தூக்க முடியாது அந்த மாதிரி ஸ்டேஜில் ஆயிரும் பார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏதாவது கட்டையில் கொண்டு போய் இடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பிரேக் இல்லைங்க அதனால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பெரட்டி கொண்டு வந்து நம்ம வந்து முன்னாடி தள்ளி விட்டுரும் வேறு ஒரு கட்டில் இடிக்கிற மாதிரி போயிடும் அதனால் வந்து பார்வீடரை வந்து யூஸ் பண்ணுறீங்க கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் லேடிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேளை அதில் போய் இந்த மிஷின் அந்த பிளேடு இருக்குதுலையே அதில் போய் மாட்டாத மாதிரி சேரியோ எது இருந்தாலும் அதில் போய் மாட்டாத மாதிரி நல்லா வந்து உயரமாக எடுத்து வச்சுட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு இது பண்ணுங்கள் மெயினான விஷயம் எது அப்படின்னா கீழே தொங்குற கிளையெல்லாம் நீங்கள் இனிங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட்டிங்கன்னா தான் நீங்கள் பவர் வீடு போகும்போது அந்த கட்டையிலலாம் வந்து இடிக்காது இல்லைன்னா கீழே தொங்குற கிளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் வீடு மேலே இடித்து வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கசங்கின மாதிரி ஆகி போயிடும் மல்பெரி செடியிலேருந்து இங்குங்கிற கிளை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு கிளையாக இருக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒல்லியாக இருக்கிற கிளை அண்ட் தென் இலை அதிகமாக இல்லாத கிளை அண்ட் தென் குறுத்து அதிகமாக கன்னியூஸ இல்லாமல் வந்து முடிஞ்சு போய் சின்னதாக இருக்கிற தலை அந்த மாதிரி தலை அண்ட் தென் அடிப்பக்கம் இருக்கிற தலை எல்லாமே இணுங்கி விட்டுருங்க ஏன் அப்படின்னா கண்டிப்பாக மழை பெய்யும் போது வந்து மண் வந்து அடித்து அதாவது மண் வந்து சார்ந்து அடிக்கும் போது கண்டிப்பாக அடிப்பக்கம் இருக்கிற எல்லா தலையுமே வந்து மண் அடிச்சிடும் ஒரு அடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து மண் வந்து அடிக்கிறோம் மண் அடிச்சிடும் புகை அடிச்சிடும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரெண்டு அடி விட்டு தான் அடிக்குச்சியே வெட்டணும் அப்படி அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இலை இல்லைன்னா பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகும் வேஸ்ட் ஆகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையோட சத்தும் போயிடும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி அதிகமாக உரமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் தலை வந்து அதிகமாக இருக்கும்போது அந்தளவுக்கு வந்து தலை வளரத்துக்கு வேணுங்கிற தண்ணி தேவைப்படும் இல்லைங்களா அதனால தண்ணி அதிகமாக செலவாகும் உரமும் நீங்கள் வந்து போடுறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவைப்படும் அதான் நம்ம பவர் வீட்ல ஓட்டினாலுமே வந்து பார்த்திங்கன்னா மல்பேரியோட அடி குச்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோரை இந்த மாதிரி பூடு மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடும் பவர் வீட்ரு வந்து ரொம்ப கிட்ட ஓட்ட முடியாது இல்லைங்களா கட்டையில் இடிச்சிடும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் களைக்கூத்த வைத்து கிளரி விட்டுட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு சுற்றி கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே தொங்குற இலை எல்லாமே எது வந்து வேஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறோமோ தொங்குறதோ சின்ன இலையெல்லாம் கிளறி இனிங்கி விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து பவர் வீட்ரை ஓட்டுவோம் இந்த இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் ஆடு மாடுகளுக்கு போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மல்பரி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு புழுக்க கூட வந்து பார்த்திங்கன்னா சாணி கேஸ் யூஸ் பண்ணுறாங்களே அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் கரைச்சி யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் இது பட்டுப்புழு வளர்ப்பு பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்